அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:6 இறைவசனம். நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமியருக்கு எழுத்திருமம் 5:8 இறைவசனம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமியருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம். தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம். நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம். கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்ட மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்னையாம் திருச்சபை ஆண்டின் புதுக்காலம் 21 ஞாயிறை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 6 இறை வார்த்தைகள் 60-69 முடிய. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு சிலர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக் கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முன்முணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊமை இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவர் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு பன்னிரு சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை தருகின்றார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே உள்ளது என்ற சாட்சியம், தனிப்பட்ட அனுபவம். இன்றைக்கு இயேசு ஒருவர் மட்டுமே நமக்கு நிலை வாழ்வு என்பதை அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றது. ஒரு முறை ஒரு இளைஞன் ஒருவன், நான் எப்படியாவது மிகப்பெரிய செல்வந்தன் ஆக வேண்டும் என்று விரும்பி அவன் அளவுக்கு அதிகமான
சொத்துக்களை சேர்க்க ஆரம்பித்தான். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பல்வேறு விதமான வேலைகளை அவன் எடுத்து செய்தான். அதில் வரக்கூடிய வருமானங்களை வைத்து அநேக செல்வங்களை அவன் வாங்கி போட்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவன் அந்த ஊரில் மிகப்பெரிய செல்வந்தனாய் மாறி போய் விடுகின்றான். அப்பொழுது அநேக நபர்கள் சொல்கின்றார்கள், இந்த செல்வத்தை நீர் கஷ்டப்பட்டு நீர் சேர்த்திருக்கிறாய், இந்த செல்வம் உனக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கடவுள் பற்றுடைய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். இந்த செல்வங்கள் அனைத்தும் நீர் உழைத்தாலும் இது உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அற்புதமான கொடை என்று சொல்லி அநேகர் அவனுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். ஆனால் பணம் அவனுடைய கண்களை மறைத்து போட்டது. அவன் கண்களுக்கு முன்பாக இருக்கிற உலகத்தின் செல்வங்கள் யாவும் இது கடவுள் கொடுத்த அற்புதமான கொடை என அறிய முடியாதபடி செல்வம் அவனுடைய கண்களை மறைத்து விட்டது. வருடங்கள் கடந்து போகின்றது. அநேக நபர்கள் வருகின்றார்கள், அவனிடத்திலே பண உதவியை பெறுகின்றார்கள். அவ்வாறு பண உதவியை பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள அந்த பணத்தை கட்ட முடியாமல் போகின்றது. இப்படியாக அவன் சேர்த்து வைத்த அநேக செல்வங்களை அவன் இழந்து போய்விடுகின்றான். இத்தனை கஷ்டப்பட்டு நான் சொத்துக்களை சேர்த்தேன், ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் நான் இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி அவன் மிகவும் மனம் வருந்தினான். அவனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், செல்வ செழிப்போடு இருந்த நாட்களில் எல்லாம் அவன் மனிதர்களை மதிப்பதும் கிடையாது, மனிதர்கள் சொல்லக்கூடிய கூற்றுகளை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. இன்றைக்கு அவன் ஒன்றும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறான். அவனை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் ஒரு துறவி ஒருவரை சந்திக்கின்றான். அந்த துறவியிடத்திலே அழுது புலம்புகின்றான். நான் மிகவும் கடினப்பட்டு உழைத்தேன், செல்வ செழிப்போடு வாழ்ந்தேன், ஆனால் என்னுடைய எல்லா செல்வமும் என்னை விட்டு போய்விட்டது, இன்றைக்கு நான் வறுமையில் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தான். அப்பொழுது துறவி சொன்னார், நீ முதலில் நல்ல மனிதனாக இருந்தாய், ஆகவேதான் மற்றவர்கள் போன்று அல்ல, நீ கடினப்பட்டு உழைத்து நீ சம்பாதித்தாய், செல்வங்களை சேர்த்தாய், நேர்மையாய் சேர்த்தாய். ஆனால் செல்வம் வந்த பிறகு நீ நினைத்துக் கொண்டாய், இந்த செல்வம் எனக்கு எல்லா வகையான வாழ்வையும் கொடுக்க முடியும் என்று நீ நினைத்துக் கொண்டாய். விளைவு நிலையான நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய கடவுளை நீ மறந்து போய்விட்டாய். ஆகவேதான் இன்றைக்கு நீ வறுமையில் இருக்கக்கூடிய மனிதனாய் வெறும் கையோடு இருக்கிறாய் என்று கூறுகின்றார். இந்த மனிதன் யோசித்து பார்க்கிறான், ஆம், அந்த துறவி சொன்னது உண்மை என்று சொல்லி தன் தவறை அவன் திருத்திக் கொள்ளுகின்றான். மறுபடியும் கடவுளுடைய சமூகத்தில் வருகின்றான். இழந்து போன செல்வங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். அவ்வாறு பெற்ற பிறகு, இந்த செல்வங்கள் எல்லாம் எனக்கு கடவுள் தானமாக கொடுத்தது, அவரே என்னுடைய வாழ்வின் நிலை வாழ்வு என்று சொல்லி சான்று பகர்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய நிலை வாழ்வை முதலாம் வாசகத்தில் யோசுவா தெரிந்து கொண்டார். அந்த மக்கள் புற இனத்து தெய்வங்களை நோக்கி அவர்கள் ஓடின பொழுது யோசுவா தனி ஆளாக ஒருவனாக நின்று அவன் சொல்லுகின்றான், நானும் என் வீட்டாரும் ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் சேவை செய்வோம் என்று சொல்லி அவன் இருக்கின்றான். காரணம், அவருடைய கண்களுக்கு நம் ஆண்டவர் ஒருவர் தான் நிலை வாழ்வை கொடுக்க முடியும் என்பதை அவன் தெரிந்து வைத்திருந்தான். ஆக இன்றைக்கு இந்த நாளில எது நமக்கு நிலை வாழ்வாக நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது? ஒருவேளை இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம். அப்படித்தான் அந்த சகோதரன் நினைத்தான், கடைசியில் இழந்து போய்விட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி பற்றி கொள்ள முடியும் என்று சொன்னால் தனிப்பட்ட அனுபவம். இன்றைக்கு கடவுளை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் பல மணி நேரம் பேச முடியும், பல மனிதர்களுக்கு கடவுள் செய்த காரியத்தை குறித்து பேச முடியும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அவரை சந்தித்திருக்கிற, அவர்தான் நிலை வாழ்வு என்று சொல்லக்கூடிய அளவில் நாம் அனுபவித்திருக்கின்றோமா? இயேசு இதைத்தான் சொல்ல விரும்பினார். கடந்த வாரங்களில் எல்லாம் வாசிக்கப்பட்ட வாசகங்கள் நானே வானின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு என்பதை குறித்து பேசுகின்றது. அவர் நான் உணவு என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவருடைய போதனைகளை கேட்கின்றார்கள், அவர் கொடுத்த உணவை உண்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் பயம், அவரை நம்பவில்லை,
அவர்களுக்குள் குழப்பம். ஆக அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அநேகர் அவரை விட்டு போய்விடுகின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேதான் இயேசு தன் சீடரிடத்தில் கேட்கின்றார், எல்லோரும் போய்விட்டார்கள், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று கேட்கின்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகின்றார், யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நேரத்திலும் நிகழ்விலும் இந்த இயேசுவை அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு அனுபவிக்கின்ற பொழுதுதான் நாமும் கிறிஸ்துதான் எங்களுக்கு நிலைவாழ்வை தருகிறார் என்கின்ற சாட்சியத்தை பகர முடியும். அதற்காக நாம் இன்றைக்கு செபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மகிமையான காரியங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஆண்டின் புதுக்காலம் 21 ஞாயிறு, ஆண்டவரே நீர் கொடுக்கிற அற்புதமான அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்திருக்கிற செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், பெருமை, பட்டம், புகழ், இவைகள் எல்லாம் ஒரு நாள் நிலையற்று போய்விடும். நிலையானது உம்முடைய அன்பு, இரக்கம், உம்முடைய பராமரிப்பு. உம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை உணர்ந்து கொண்டு நாங்கள் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் மத்தியில நிலையான உம்முடைய அன்பை, வாழ்வு தரக்கூடிய உம்முடைய வார்த்தையை பிரதிபலிக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன். நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. திருப்பாடல் 62:5 இறைவசனம். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. திருப்பாடல் 62:1. பிறரை கசிக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர், கொள்ளையடிப்பதில் குறியாய் இராதீர், செல்வம் பெருகும் போது உள்ளத்தை அதற்கு பறிக்கொடுக்காதீர். திருப்பாடல் 62:10 இறைவசனம்.